இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்காமல் தமிழகத்திற்கு இந்தியா பச்சை துரோகம். தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வெளியுறவு அமைச்சர் பதவி விலக ப. சிதம்பரம் வலியுறுத்தல். வாக்குப்பதிவு மையங்களில் ஜாமர் கருவி பொருத்த கோரும் திமுக மனு மீது பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் அனல் பறக்கும் தேர்தல் பரப்புரை. வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. எய்ம்ஸ் மருத்துவமனை, காவிரி உள்ளிட்ட விவகாரங்களில் பொய்களை மட்டுமே பேசுகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆத்தூர் தேர்தல் பரப்புரையில் திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் சரமாரி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியால் தான் அதிமுக ஒன்றிணைந்தது. அரவக்குறிச்சி தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கியதை ரத்து செய்யக்கோரி மேலும் 2 வழக்கு. விசாரணையை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி மதுரை கிளை உத்தரவு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சின்னங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவதற்கு தடையில்லை. சின்னம் ஒதுக்கும் நடைமுறைகள் முடிவடைந்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.